ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 13, எ மீட்டிங் வித் டெஸ்டினி. ஏற்கனவே நான் கேட்ட ரூமர் எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. ஒரு சின்ன பையன் அவனோட கிளான எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டான்னு நான் கேட்ட அவன் வந்து இவன் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் லேடி சிய வந்து பாத்துட்டு இருக்க நேரத்துல அப்போ இட்டாச்சி பாத்துட்டு, நருட்டோ கக்காஷி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கும் போது சாக்கரக்கு வந்து கோவம் வந்துட்டு இருக்கும். இவனால தானே சாஸ்கே வந்து இந்த இடத்த விட்டே போனான், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாக்கரை வந்து கோவப்பட்டு இருக்க நேரத்துல நருட்டோவும் கோவத்துல இருப்பான். உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கும் போது ஏற்கனவே காரோட உடம்புல அதிகமான எனர்ஜியை வந்து மொத்தமா வந்து அந்த ஸ்டாச்சு வந்து எடுத்து எடுத்து அதோட கண்கள் வந்து கொஞ்சமா வந்து வெளியே தெரிஞ்சிட்டு இருக்க நேரத்துல நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், இதோட உன்னோட கதையை நான் முடிக்காம விட மாட்டேன், உன்ன மட்டும் இல்லாம அக்காட்சிக்கு சேர்ந்த எல்லாரையும் நான் கொன்னை தீர்வேன்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்துல இந்த வாட்டி நான் இவன் கூட மோதணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு இருக்கும் போது காய் சென்சையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க, இவன் ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதே மாதிரி கீசமே வந்து அவனோட ஜூட்ஸ் வார்ட்ன வாயிலிருந்து அதிகமான வாட்டரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல பாக்குறதுக்கே வந்து அவங்க நாலு பேரையும் ஒரு பெரிய ஒரு ராட்சச அலை, அதாவது சுனாமி மாதிரி வந்து தாக்கிறதுக்கு வந்து கீசமை தயாராயிட்டு இருக்கும் போது அந்த அலை வந்து அவங்களை தாக்க வந்துட்டு இருக்கு. கீசமை வந்து மேல பயணிச்சுட்டு இந்த வாட்டியாச்சும் உனக்கு என்ன ஞாபகம் வந்துட்டான் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டோட அவன் வந்து அமைதியா இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோட உன்னை மொத்தமா செதற அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிறேன், ஏன்னா என்னோட அட்டாக் வந்து உன்னை வந்து வெளியே கொடுக்கும் போது கண்டிப்பா என்னோட ஞாபகம் வந்து உனக்கு மறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தாக்க வந்துட்டு இருக்கும் போது சண்டை போடுறது வந்து நம்ம கைய வந்து பின்னாடி கட்டிட்டு சண்டை போடுறதுக்கு சமம் சொல்லிட்டு சாக்கர சொல்லிட்டு இருக்கும் போது சாரிங்கனை சேர்ந்தவனை ஏற்கனவே நான் என்னோட வார்ல வந்து நான் சந்திச்சிருக்கேன், அந்த வகையில பாக்கும்போது இவன் கூட சண்டை போடுறது எனக்கு ஒண்ணும் அளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது சொல்லிட்டு லேடி சியோ சொல்லிட்டு இருந்தது பார்த்தோட அப்ப நருட்ட உடனே இதை எப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு சொன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீ வந்து இந்த ஷாரிங்கன் யூசர் கூட தன்னந்தனியே சண்டை போடுறதுன்னு சொல்றது வந்து ரொம்ப ரிஸ்கானது, ஏன்னா அவன் அவனோட பவரை பயன்படுத்தி ஈஸியா உன்ன தாக்கிடுவான். அதனால ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா ரெண்டு பேரும் சண்டை போடணும், ஒருத்தன் வந்து அடிபட்டு கீழே உள்ள போற நேரத்துல பின்னாடி இன்னொருத்தி வந்து அவனோட கம்பை பயன்படுத்தி அந்த யூசரை வந்து தாக்கணும். ஒரு வகையில இந்த ரெண்டாவது சாய்ஸ் வந்து தோக்குற பட்சத்துல அவ வந்து டைரக்டா வந்து அந்த அடிபட்ட அவனோட ஆப்போனண்ட வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து எழுப்புற மூலமா ரெண்டு பேரை சேர்ந்து சண்டை போடலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இது இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அந்த ஐடியாவை பயன்படுத்தி நம்ம சண்டை போடுவோம் சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஈ சமய வந்து அவனோட அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். காயோட டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அதுல இருந்து டாச் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கான மீனிங்கை சொல்ல முடியுமா சொல்லிட்டு கேட்டோட அதாவது நீங்க சாதாரண ஒரு ஷாரிங்கான வச்சிருக்கீங்க கூட சண்டை போடணும் நீங்க சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஐடியா வந்து கரெக்டா வேலை செய்யும். ஆனா இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் நீங்க நினைக்கிறத விட கொஞ்சம் படி வந்து மேலானவன், அதை நீங்க ஷாரிங்கான யூஸ் பண்ற ஈஸியா வந்து முறியடிச்சிடலாம் உங்களோட ஐடியாவை பயன்படுத்தி. ஆனா இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கென்ஜூட்ஸு யூசர், அதுலயும் அவன் ஒரு மங்கிகான் ஷாரிங்கான வந்து யூஸ் பண்ணக்கூடியவன். இட்டாச்சியோட மங்கிகான் ஷாரிங்கான்ல மட்டும் நீங்க அகப்பட்டு உங்களுக்கு சாவு வரப்போறது உறுதினு சொல்றது அர்த்தம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஏற்கனவே நான் அவனோட மங்கிகன் செரிங்கான்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன், மாட்டி அனுபவிச்ச எல்லாமே வந்து நான் இன்னும் மறக்க மாட்டேன்னு சொன்னோட இட்டாச்சி பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கேன் கக்காசின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உன்னை பத்தி நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமான படிப்பெல்லாம் படிச்சு அதை எப்படி முறியடிக்கணும் சொல்ற எல்லா வித்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கக்காசி சொல்லிட்டு இருக்க நேரத்துல அப்போ கக்காசி வந்து அவனோட இடது கண்ணை வந்து திறந்துட்டு இருப்பான். அதுல வந்து ஷாரிங்கான் இருக்கிறத பார்த்தோன்னே இட்டாச்சி வந்து அவன் கண்ணை மூடிட்டு அதை பார்க்காம இருந்துட்டு இருக்கிற நேரத்துல
ராய் சென்சையோட கேங் எல்லாருமே சேர்ந்து கீசமையை வந்து தாக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. ஆனா கீசமையை வந்து அந்த தண்ணியை வந்து அவனோட சாதகமா பயன்படுத்தி கீழே இருந்து அவங்கள வந்து தாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அப்ப லீ உடனே பார்த்துட்டு அவன் எங்க இருந்து தாக்க போறான்னு எதுவுமே தெரியல, நம்ம இப்போ அவன் எங்க இருந்து வருவான்னு தெரியல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு தண்ணி வந்து திருப்பியும் வந்து ஆளால வந்து அவங்கள வந்து மொத்தம் மூழ்கடிக்க மாதிரி வந்துட்டு இருக்க நேரத்தில் அவங்க நாலு பேருமே அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கீசமையை அவனோட சோடா பயன்படுத்தி காயை வந்து தாக்க வந்துட்டு இருக்க நேரத்துல காய் வந்து தப்பிச்சு அவனை வந்து திருப்பி திருப்பி வந்து மாறி மாறி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல அப்போ அந்த ஸ்டாச்சு அதோட வாயில் மூலமா அதிகமான காரோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ரிச்சுவல் வந்து முடிய போற நேரத்துல இட்டாச்சி வந்து அவனோட எனிமி கூட என்கேஜ் ஆயிட்டான். அதுலயும் கீசமை வந்து அவனோட எனிமி கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கான். அவங்க வந்து மீதி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க. நம்ம வந்து இப்போ நம்ம ரிச்சுவல் வந்து மேற்கொள்ளுவோம் சொல்லிட்டு இருக்கும் போது காய் சென்சை வந்து அவங்களோட பவரை பயன்படுத்தி கீசமை வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்துல அப்ப பின்னாடி வழியா லீ வந்து அவனோட சுவாட வந்து மொத்தமா வந்து தாக்கிட்டு இருப்பான். அதே நேரத்துல நெஜி வந்து அவனோட எயிட் டயக்ராம் பவரை பயன்படுத்தி கீசமையை வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து கடைசியா அவர் பாம் பைக்கி பாலை பயன்படுத்தி தாக்குவா. மொத்தமா அது வெடிச்சு கூனாய் மாதிரி போய் கீசமையை தாக்கிட்டு இருக்க நேரத்துல நான் வந்து கரெக்டா டார்கெட் பண்ணி அவனை தாக்குனேன். ஆனா அந்த சுவாடு இருக்கிற வரைக்கும் நம்மளால அவன் கிட்ட வந்து நெருங்கியே முடியாது. எப்படியாச்சும் அந்த சுவாடை வந்து நம்ம அவன்கிட்ட வந்து எடுத்து அவனு சொல்லிட்டு டென்டன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கீசமையை வந்து திருப்பியும் தண்ணியை வந்து சாதகமா பயன்படுத்தி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது நெஞ்சி பார்த்துட்டு அவன் நம்ம முன்னாடிதான் இருக்கான் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதே மாதிரி அவன் முன்னாடி இருந்து எந்திரிச்சு வந்துட்டு இன்னமும் உனக்கு என்ன ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்போ கையை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் இவனை எங்கேயும் நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருந்துட்டு இருக்க நேரத்தில் உன்னோட பவர் வந்து ரொம்ப அசாதாரணமா இருக்கு. ஆனா உன்னோட மூளையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பீஸ்டோட ரேங்க்ல இருக்கு. இல்ல இல்ல பீஸ்ட் கூட கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கும், நீ பீஸ்டோட ரொம்ப கீழையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நக்கல் அடிச்சிட்டு இருக்க நேரத்துல இட்டாச்சியும் கக்காஷிய டீமை சேர்ந்தவங்களும் மாறி மாறி அவங்கள வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இட்டாச்சி வந்து கக்காஷியை பார்க்க கக்காஷி வந்து இட்டாச்சியை பார்க்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க நேரத்துல கக்காஷி ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி நான் அட்டாக் வந்து நான் தான் பண்ண போறேன், ஆனா போன வாட்டி நடந்த மாதிரி நீங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நருட்டோட்ட சொல்ற நேரத்துல இல்ல அந்த டீம் ஒர்க் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், ஏற்கனவே இந்த பிரிட்ஜ்காய் கூட வந்து நடந்த டீம் ஒர்க் வந்து நான் திருப்பி அதை பண்ணவே மாட்டேன், இந்த வாட்டி எங்களுக்கு பவர் இருக்கு அதனால நாங்க உங்க கூட சண்டை போட்டே தீர்வோம் சொன்னோம். அப்ப கக்காஷி பார்த்துட்டு ஏற்கனவே நான் இருந்த மாதிரி இருந்திருந்தேன்னா கண்டிப்பா வந்து நானே தனியா பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நான் தனியா சண்டை போட்டேன்னா அது ஒரு சூசைடுக்கு சமம், அதனால இந்த வாட்டி நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து பேக்கப்பா இருந்துதான் நம்ம சண்டை போட போறோம் சொல்லிட்டு கக்காஷி சொல்லிட்டு இருக்க நேரத்துல இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நருட்டோ சாக்குரா கக்காஷி இவங்க மூணு பேருமே சண்டைக்கு வந்து தயாராயிட்டு இருக்க நேரத்துல அவன் காய் வந்து திருப்பியும் வந்து கீசமை கூட சண்டை போடுறதுக்கு வந்து ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப நெஜியும் வந்து பின்னாடி வழி வந்து அவன் வந்து தாக்க வந்துட்டு இருக்கும் போது அவன் அந்த சோடை வச்சு தடுத்துட்டு இருப்பான். அப்போ லீ வந்து அவனோட வெப்பனை பயன்படுத்தி கீசமை கூட தாக்க வரும்போது கீசமை அவனோட சோடை பயன்படுத்தி அந்த வெப்பனை மொத்தமா வந்து உடச்சிருவான். அந்த சோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால அவன் கிட்ட நெருங்கிய முடியும் சொல்லிட்டு இருக்கும் போது டென்டன் வந்து அவனோட பேப்பர் பாம் கூனாயை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த இடம் ஃபுல்லாவே வெடிச்சு சாத்திட்டு இருக்கும் போது கீசமையும் ஒரு கீரல் கூட இல்லாம வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோட அந்த சுவாடு இருக்கிற வரைக்கும் அவனை நம்மளால நெருங்க முடியாது. அந்த சுவாடு அவன்கிட்ட பிடுங்கினா மட்டும்தான் நம்ம அவனால தாக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது கீசமை திருப்பியும் வந்து அவங்களை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அப்போ இந்த வாட்டி கக்காஷி வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து இட்டாச்சி கூட வந்து சட்டப்பட வந்துட்டு இருக்க நேரத்துல இட்டாச்சியோட ஒரு குளோன் வந்து மித்த மத்த எல்லாரையும் வந்து தாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும். அப்போ நருட்டோ வந்து அவனோட ரசன்கானை பயன்படுத்தி இட்டாச்சியோட குளோனை வந்து தாக்கிட்டு இருப்பான். ஆனா அது மொத்தமா வந்து வெடிச்சு சிதறிட்டு இருக்கும் போது அவன் ரியல் பாடி வந்து எங்க போச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கும் போது கக்காஷி லேடிச்சியோ சாக்குரா இவங்க மூணு பேருமே வந்து அடிப்பட்ட நிலையில வந்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தோம்னா இது எப்பத்துல இருந்து நடந்துச்சு, என் கண் நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த அளவுக்கு நடந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும். சாக்குரா கக்காஷி லேடிச்சியோ இவங்க மூணு பேருமே வந்து பார்க்கறதுக்கு வந்து இட்டாச்சியோட அந்த இட்டாச்சி மாதிரி வந்து அவங்க நருட்டோட கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்க நேரத்துல வந்து கீசமை கூட சண்டை போட்டு அவனோட சோடை வந்து அங்க இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டு இருக்க நேரத்துல இப்போ வந்து உங்களோட அட்டாக் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு காய் சொன்னோன்னு அப்போ லீ நெஜி டென்டன் மூணு திசையிலையும் வந்து அவனை தாக்க வந்துட்டு இருக்க நேரத்துல அப்போ கீசமை வந்து அவனோட குளோனை பயன்படுத்தி அவன் வந்து அவங்க மூணு பேரையும் வந்து தடுத்துட்டு இருக்க நேரத்துல காய் வந்து அந்த சோடை பயன்படுத்தி கீசமையை தாக்க வந்துட்டு இருக்கும் போது வாட்டர் பிரிசன் ஜூட்ஸோவை பயன்படுத்தி அவங்க மூணு பேரையும் வந்து சிறப்பிடிச்சிட்டு இருக்க நேரத்துல இப்ப நான் என்ன செஞ்சு இவங்க எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு காய் வந்துட்டு பாத்துட்டு இருக்க நேரத்துல அப்ப நருட்டோ வந்து மூணு இட்டாச்சி கூடயும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து தயாராயிட்டு இருக்க நேரத்துல நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணம் ஒண்ணு கிடையாது, ஏற்கனவே உன்னோட கென்ஜூட்ஸ் வந்து எப்படி முறியடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வந்து படிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சண்டை போடுறதுக்கு வந்து தயாராயிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட வந்து முடிஞ்சிடும், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.